ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் சமீப காலங்களில் பெண்கள் வந்து மருந்து கடைக்கு போகும்போது மாஸ்க் 19 இருக்கா, அதாவது மாஸ்க் 19 இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களாம். மாஸ்க் 19னா உங்களுக்கும் புரியல எனக்கும் புரியல, மேபி N95 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாஸ்க் 19 இருக்கணும் என்ன நிச்சயமாக கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? குடும்பத்தில் ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க, குடும்ப வன்முறை எங்கள் மீது அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைகை மொழியாம். ஆமாம், இந்த நேரத்திலும் உலக பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா பேரிடருக்கு மத்தியில் உலகளாவிய அளவில் நிழல் பேரிடராக பெண்கள் மீதான வன்முறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஐநா ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் கூட குடும்பங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து கொண்ட வண்ணம் தான் இந்த காலகட்டத்தில், என்ன இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவினுடைய தேசிய மகளிர் ஆணையம் இந்தியாவில் இந்த கொரோனா காலகட்டத்தில் குடும்பங்களில் பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த கால அளவில் அதிகமாக ஆகியிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பெண்களை வந்து வன்முறைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பார்வையிலேயே பார்க்கக்கூடிய ஆண்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய தேசிய மகளிர் ஆணையம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் குடும்ப வன்முறை குறித்த புகார்கள் மட்டும் 2020 ஜனவரி மாதம் 270 வந்திருக்கு, பிப்ரவரியில 302 அது உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு தேசிய மகளிர் ஆணையம் ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா மார்ச் மாசம் 23 தேதியிலிருந்து, அதாவது லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து மார்ச் 23 இருந்து மார்ச் 30 வரைக்கும் இந்த 7 நாட்களில் மட்டுமே 291 புகார்கள் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு வந்திருக்கிறதாக ரிப்போர்ட் சொல்றாங்க. இந்த ஊரடங்கு காலத்துல இந்த குடும்ப வன்முறை எதிர்த்து யாரும் வெளியில வந்து பேசவும் முடியாது, ஏன்னா யாரும் வெளியே வர முடியாத ஒரு சூழல மாட்டிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த டேட்டா எதை உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப வன்முறை இந்தியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு சில நபர்கள் காசி போன்ற சமூக விரோதிகள்லாம் வந்து அகப்பட்டிருக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்யக்கூடிய பெண்களை தங்கள் வலையில் சிக்க வைத்து சாதாரண ஒரு குழந்தைகள் மீது கூட ஆபாசமான முறையில் வந்து அந்த குழந்தைகளை கையாண்டு அந்த குழந்தைகளை வன்புணர்வு செய்து சித்திரவதை செய்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போன்ற சம்பவங்கள் எதை உணர்த்தது? இந்த கொரோனா காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக இருக்குது, இது ஒரு நிழல் பேரிடர் அப்படின்னு ஐநா அறிவிச்சதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இது வந்து ஒரு புறம் இருக்கு. இதே போல இதற்கு நிகரான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை. தமிழகத்தில் மிக குறிப்பாக மதுரை போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே இந்த பெண் சிசு கொலைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்காக தனியான குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் வந்து பல விஷயங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது பெண் சிசு கொலை அப்படிங்கிறத கேள்விப்படும் போது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது, அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில். ஆமாம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினருக்கு மொத்தம் 3 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 3 குழந்தைகளுமே பெண் குழந்தைகள். ஏற்கனவே மனைவிக்கு 26 வயதாகிறது, கணவருக்கு 35 வயதாகிறது. இவர் தற்போது மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறாரு. இந்த பெண்மணி, இந்த பெண்மணியை வந்து கடந்த 8 நாட்களுக்கு முன்னாடி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அங்கே சேர்க்கப்பட்ட பொழுது கணவரும் கணவருடைய தாய், அதாவது இந்த பெண்ணுடைய மாமியார், அவங்களும் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த பெற்றெடுத்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதுவும் பெண்ணாக தான் இருக்குது. 4வது குழந்தையும் பெண்ணாக வந்திருக்குது. ஸோ 4வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்ததில் தாயாருக்கு எந்த விதமான ஒரு சோகமும் நடக்கலை. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கணவரும் இந்த கணவருடைய தாயாரும் மாமியாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பெண் சிசு கொலை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தினை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 3 பெண் குழந்தைங்களை கூட்டிகிட்டு தாயார் வந்து வெளியில் போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் பெற்றெடுத்த 4வது பெண் குழந்தையை காணலை. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்காக அந்த மாமியாரும் கணவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இல்லை குழந்தைக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் வந்து அது வந்து நாங்கள் பக்கத்திலே கருவேலங்காட்டிலேயே வந்து நாங்கள் வந்து புதைச்சிட்டோம் குழந்தைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தகவல் வந்து காவல்துறைக்கும் தெரிவிக்கப்படுகிறது, கிராம நிர்வாக அலுவலகம் தெரிவிக்கப்படுகிறது. இதை சந்தேகம் நினச்ச கிராம நிர்வாக அலுவலர் திரு சோழவந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காவல்துறைக்கிட்ட இல்லை ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் இந்த குழந்தையை வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குழந்தையை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தபோது தான் அந்த திடுக்கிடும் தகவல் காத்திருந்தது.
அந்த குழந்தையானது நல்லா தான் இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கள்ளிப்பாலை ஊற்றி கொலை செய்திருக்கிறார்கள் இந்த கணவரும் இந்த மாமியாரும் சேர்ந்து. மேலும் தோண்டி திருவி விசாரிச்சதுல அந்த குழந்தைக்கு எருக்கம்பால் கொடுத்துருக்குறாங்க, மூச்சு திணற வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல சாகாத அந்த குழந்தைய கால்களை பிடித்து தரையில் அடித்து துன்புறுத்தி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த இரண்டு படுபாதகர்களும். இதை உறுதி செய்த காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்திருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தற்போது மதுரை முழுக்கவும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பெண் குழந்தைகளையும் விட்டு வைக்காமல் பெண் சிசுக்கொலை போன்ற பல சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் அனைவருக்கும் இயல்பாக எழுகிறது. இதனை நிச்சயமாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பெண் சிசுக்கொலை மேற்கொண்டு நிகழாத வண்ணம் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் பொது நல விரும்பிகள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இது போன்ற செயல்கள் மேற்கொண்டு நடக்காது என்பதை நாம் நம்புவோம். நடத்தக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதை காவல்துறை உறுதிப்படுத்தட்டும். நன்றி. மற்றொரு செய்தியோடு மற்றொரு தலைப்பு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.